ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு த சேனல் டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டிஎன்பிஎஸ்சியினுடைய தேர்வு நடைமுறைகள் அனைத்தும் தாமதமாகிறது என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து தேர்வர்கள் முன்வைக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிரதானமாக தற்பொழுது முன்வைக்கப்படுவது குரூப் டூ தேர்வுக்கான முடிவுகள். இந்த குரூப் டூ தேர்வுக்கான பிரதான தேர்வு என்பது கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி நடத்தப்பட்டது. அதனுடைய முடிவுகள் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. டிசம்பர் முதல் வாரத்தில், அதற்கு முன்னதாகவே இந்த முடிவுகளை விரைந்து வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து தேர்வர்கள் சமூக வலைதளங்களில் முன்வைத்து வந்தார்கள். அதனைத் தொடர்ந்துதான் அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார், டிசம்பர் முதல் வாரத்தில் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று. ஆனால் முதல் வாரம் முடிந்த நிலையில் இன்னமும் முடிவுகள் வெளியாகவில்லை என்று விசாரித்த போதுதான் இந்த மாத இறுதியாகிவிடும் அந்த தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு, ஒன்று இந்த மாத இறுதியோ அல்லது ஜனவரி மாத தொடக்கத்திலோ முடிவுகள் வெளியாகும் என்று. டிசம்பர் மாதம் முதல் வாரமே தாமதம் என்று தேர்வர்கள் தெரிவித்து வந்த நிலையில் மேலும் தாமதமாக இருப்பதை தேர்வர்கள் மிகுந்த வேதனையோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழலாகத்தான் இருக்கிறது. ஏற்கனவே குரூப் ஒன் தேர்வுக்கான அறிவிப்பு, இந்த ஆண்டிற்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதத்தில் வெளியாகும் என்று ஆண்டு திட்ட அட்டவணையை வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் அதுவும் தற்போது வரைக்கும் வெளியாகவில்லை. அது குறித்து விசாரித்த போது இந்த குரூப் டூ க்கான முடிவுகளை வெளியிட வேண்டிய அவசியம் இருப்பதனால் அது முடித்த பிறகு குரூப் ஒன் தேர்வு, கடந்த குரூப் ஒன் தேர்வுக்கான முடிவுகள் வெளியாக வெளியிட வேண்டியிருக்கிறது. அதற்கு பிறகுதான் புது குரூப் ஒன்னுக்கான முடிவுகள் வெளியாகும் என்று, அறிவிப்பு வெளியாகும் என்று டிஎன்பிஎஸ்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. குரூப் போருக்கான அறிவிப்பும் கூட நவம்பர் மாதத்தில் வெளியாகும் என்று ஆண்டு திட்ட அட்டவணையில் குறிப்பிட்டிருந்தார்கள். அதுவும் தற்போது தள்ளி போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாகவே டிஎன்பிஎஸ்சியினுடைய இந்த நடைமுறைகளை விரைவுபடுத்த வேண்டிய ஒரு அவசியம் என்பது இருக்கிறது. தமிழ்நாட்டில் இதுபோன்ற அரசு பணிக்காக காத்திருப்பவர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. கடந்த குரூப் டூ குரூப் போர் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே 22 லட்சம். எனவே இதனை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய தேர்வர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய நம்பிக்கை பெறுவது என்பது டிஎன்பிஎஸ்சிக்கு, ஒன்று விரைவாக இந்த தேர்வு நடைமுறைகளை நடத்துவதும் வெளிப்படைத்தன்மையுடன் அந்த தேர்வு நடைமுறைகளை நடத்துவதும் என்பதும் தான். இது இரண்டையும் செய்வதற்கான சீர்திருத்தங்களை உடனடியாக டிஎன்பிஎஸ்சியில் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது என்பதை அரசு உணர்ந்து விரைவுபடுத்த வேண்டும் என்பதை தேர்வர்கள் வலியுறுத்துகிறார்கள். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.